ஸ்க்ரீனில் தெரியற மாட்டோம் இந்த வீடியோவை எப்படி மேக் பண்ணுறது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்க வீடியோவை நம்ம எப்படி மேக் பண்ணுறது, அதுவும் சிம்பிள் ஸ்டெப்பில் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வெப்சைட் வரும் ஃபஸ்ட்டாக, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இதில் வந்துட்டு ட்ரெண்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே வந்து டைமிங் ஓடும். ஸோ 30 seconds வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இதில் விபிஎன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் உள்ள எந்த விபிஎன் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு செக்யூர் விபிஎனை வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு செக்யூர் விபிஎன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விபிஎன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக விபிஎன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை எடிட்டிங் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாட்டி அதை எடிட்டிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் விபிஎனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மேலே சர்ச் பார் இருக்கும், அதில் போயிட்டு Bot 2022 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவியூ வேணால் இதில் பார்த்துதான் சவுண்டை நான் குறைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இதிலே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை நார்மல் ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஃபோட்டோவையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு 29 ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாட்டோம் இருக்கும். ஸோ நான் லோ குவாலிட்டியில் தான் ஃபோட்டோ இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஹை குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கீழே ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோட லென்த்தும் நீங்கள் பார்த்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எவ்வளோக்கு உங்களுக்கு ஜூம் ஆகணும் அந்த இது பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அதை அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகணுன்னா உங்களுடைய வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிரும். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண வீடியோ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்துட்டு டெக்ஸ்ட்டு எப்படி மாற்றணும், அதாவது ஃபஸ்ட்டு இந்த இருக்க லெட்டரை வந்துட்டு எப்படி மாற்றணும்னா டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அந்த எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து விஜய்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளதை விஜய்னு கொடுத்தாச்சு, ரெண்டாவது உள்ள வந்துட்டு நீங்கள் எது வேணால் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மேலே டென்ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் பேக் வந்துடுங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட மியூசிக்கை வந்துட்டு கட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதோடய வால்யூமை வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு எண்டிங்கை வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே கேப் கட்டுன்னு வாட்டர் மார்க் இருக்கும், அதை லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி அது தெரியாத அளவுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவும் எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு இதுவும் எக்ஸ்போர்ட் ஆனோன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் எந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பைர் ஆனீங்களோ அந்த வீடியோவை சேவ் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லாட்டி யாருக்காச்சும் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நான் இதுக்கான லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மூலியம் இந்த மியூசிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறவங்க. இதில் வந்துட்டு யூஸ் ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ பார்த்துக்கோங்க. இதிலேயே உங்களுக்கு சாங் வந்துட்டு ஆட் சவுண்டை வந்துட்டு நான் லோ பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டில் இருக்க ஆடை கிளிக் பண்ணிட்டு இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற கேப்ஷன்னா கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ. ஸோ நீங்கள் இது மூலியம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.